வெல்கம் பேக் டு ரான் இந்தியா எக்ஸ்ட்ரா பிளஸ் டிஎம்டி. கம்பிகள் நடந்தது என்ன? முகலாயர் காலம் தொட்டு இன்று வரை நீடிக்கிற ஒரு உண்மை சம்பவம் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்த ஓர் இளம் பெண்ணின் தலையை மட்டும் பராமரித்து இன்றும் அதனை வழிபட்டு வருவதாய் சொல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள். இந்த பெண் யார்? மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய ஃபோக் டேல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது தியாகம் சம்பந்தப்பட்டதாகவும் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதாகவும் தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ரோடுலாபுரம் கிராமத்துல சாமுண்டீஸ்வரியின் அவதாரமாக வணங்கப்படும் சஞ்சீவி என்கிற இந்த பெண்ணினுடைய பின்னால் ஒரு தியாக கதை இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கிறது ஹம்பி நகரம். கிருஷ்ணதேவராயர் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகளை தன் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்தபோது அவற்றிற்கெல்லாம் தலைநகரமாய் விளங்கியது இந்த ஹம்பி தான். இந்த நகரத்தின் கம்பீரம் சரிய தொடங்கியது பாமினி சுல்தானின் படையெடுப்பால். படையெடுப்பில் இருந்து தப்ப ஹம்பியில் இருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு குடிப்போனார்கள் மக்கள். அப்படி ஒரு நெசவாளர் கூட்டம் தென் தமிழகத்திற்கு வந்தது. இவர்கள் திண்டுக்கல் அருகே ரோடுலார்புரம் என்னும் இடத்தில் தங்கி நெசவு தொழில் செய்து வந்தார்கள். பாமினி சுல்தான் படையெடுப்பு நேரத்தில் ஊரை விட்டு எங்கள் சமூகம் எல்லாம் கிளம்பி பல ஊர்களில் போய் தங்கிட்டாங்க. அதில் ஒரு பிரிவு கொஞ்சம் பேர் வந்து தாராபுரத்தை தண்டு ஸ்தலமாக தண்டாக வச்சு அங்கே இருந்து பல இடங்களில் பிரிஞ்சு வந்தோம். நாங்கள் வத்தலகுண்டில் ரோட்டுக்கு செம்பட்டிக்கு அருகாமல் ரோட்லாபுரம் இப்போ வந்து அது பச்சைமலையான் கோட்டைன்னு சொல்கிறாங்க. அங்கே நாங்கள் எங்கள் சமூகமெல்லாம் இருந்து நெசவு தொழில் செஞ்சிட்டு இருந்தோம். அங்கே எங்கள் சமூகத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சஞ்சீவி என்னும் பெண் குழந்தை பிறந்தது. இச்சமூகத்தினரால் தெய்வ குழந்தை என சஞ்சீவி கொண்டாடப்பட்டாள். வளர்ந்து பருவம் எய்தியவுடன் சஞ்சீவியின் பேரழகு அருகில் இருக்கும் கன்னிவாடி ஜமீனுக்கு தெரிய வந்தது. வயசு பிள்ளையா இருந்து அந்த பிள்ளை அந்த காலத்துல நந்தவனத்துல தண்ணி எடுக்க போறப்ப கன்னிவாடியை சேர்ந்த ஜமீன் மதுரைக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப மதுரைக்கு போயிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு அவரு பொண்ணு கேட்கிறாரு. இவங்க எல்லாம் அப்ப இந்த காலத்துல எல்லாம் ஜாதி மதத்துல எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்கல்லாம், அந்த எப்படிதான் நம்ம இது பண்றது அப்படின்னு எல்லாம் ஒரே கிளாஸ்ல இருந்திருக்காங்க. அவங்க அவரே கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சு அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. இதை அவங்க பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஊர்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வர்றாங்களே நாங்கள் என்ன பண்றது அப்படிங்கிறவங்க அந்த பொண்ணு என்ன செஞ்சிருச்சு, நெருப்பு வளர்த்து நெருப்புல இறங்கிடுச்சு. கன்னிவாடி ஜமீனால் தன் மக்கள் பாதிக்கப்படுவதற்கு தனது அழகுதான் காரணம் என உணர்ந்த சஞ்சீவி தீக்குளித்தாள். சஞ்சீவியின் தலையை மட்டும் அந்த மக்கள் தெய்வமாய் பாதுகாத்து வணங்குவதாய் சொல்லப்படுகிறது. உன்னைவங்க எல்லாம் ஊர்ல போறப்ப அந்த பிள்ளை நெருப்பும் எல்லாம் பிடிச்சி கையை எல்லாம் பிடிக்கவும் இந்த தலையில இந்த தலை மட்டும் அங்க இருந்தது. அதை அந்த ஊருக்காரங்க நம்மால ஒருத்தர் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்துல இருக்க சிறுமலையில அந்த சிறுமலையில ஒரு குகையில அங்க வச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அங்கிட்ட ஆடு மேய்க்க போற ஒரு இடையரை அதை பார்த்துட்டு இந்த மாதிரி இங்க இருக்குது அப்படின்னு அப்பா கேஎஸ்எஸ் மணிசெட்டியார் அப்படின்ற சித்தியாம்பட்டியில அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ அவங்ககிட்ட சொல்லவும் அவங்க போய் அதை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்தாங்க. கீற்று கொட்டகையில் பராமரிக்கப்பட்டு வந்த சஞ்சீவியின் தலையை அப்போது 7 வயது சிறுமியாக பார்த்தவர் இந்த சவுடாமாள். நான் 7 வயசா இருக்கிற போது எங்க வீட்டுல தறி நெசவு நெஞ்சிட்டு இருந்தவர் தான் பூசாரியா இருந்தார். அவர் வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தலைக்கிரீடை பண்ணணுமா, ஆள் ஒருத்தர் இல்ல, அப்ப குத்து ஒரு குத்து குடிசையா இருந்துச்சு. வெகு காலம் சௌடாமாள் வீட்டில் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்திருக்கிறது சஞ்சீவியின் தலைப்பகுதி. சஞ்சீவி சவுண்டமன் வந்து முதல்ல எங்க குடிசையில தாங்க வச்சிருந்தோம். அது கோயில் கட்டி அம்மனை வந்து கும்பாபிஷேகம் பண்ற வரைக்கும் இங்கே எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ வச்சுருந்தோம். அங்கே ஒரு பெட்டியில் ஒரு ரூமில் ஒரு பெட்டியில் வச்சு நாங்கள் அதை கும்பிட்டுட்டு இருந்தோம் இந்த கோயில் கட்டுற வரைக்கும். இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே தான் இந்த அறையில் தான் வந்து அம்மனை வந்து இந்த பெட்டியில் தான் நாங்கள் வச்சு பூஜிச்சுட்டு இருந்தோம், பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே பெரியம்மா தான் வந்து அதை தினம் அவங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணி
கற்பூரம் காமிச்சு ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சு தினமும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்கள தவிர வேறு யாரும் இங்கே வந்து பண்ணுறது இல்லைங்க. அப்போது இந்த ரெண்டு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக என்ன வச்சு கோயில் கட்டுறதுக்கு, அது வரைக்கும் இங்கே நம்ம வீட்டில் தான் வச்சுருந்தோம், இந்த பெட்டியில் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு வருஷா வருஷம் வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஜமீன்தார் சஞ்சீவி என்கிற இந்த பெண்ணின் மீது மோகம் கொண்டு இங்குள்ள மக்களை எல்லாம் அழிக்க முனைந்தார் அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள். ஆனா அந்த ஜமீன்தாருடைய வழி வந்து இன்று இருக்கிறவர்கள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள்? இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.